நடுவரவர்களே, உண்மையாலுமே இந்த ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு தான் கொடுத்துருந்தோம் டேட்டு, ஆனால் அவி இன்றைக்கி தான் கேட்டாங்க. முதல் சேகர் மாம் கேட்டது 5ஆம் தேதி, அப்புறம் 4ஆம் தேதி, அப்புறம் 3ஆம் தேதி. நல்ல வேலை இங்கே 2ஆம் தேதி கேட்டுருவாங்களே என்னன்னு பயந்துட்டு கிடந்தேன். அப்படி 3 நாள் மாற்றத்தில் இந்த நிகழ்ச்சி அமைஞ்சாலும் கூட இன்றைக்கி மிக சிறப்பான முறையில் இந்த தர்ம கருத்தா அருமை அண்ணன் நம்ம மணியண்ணன் தலைமையில் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இன்றைக்கி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி, நான் கேட்டேன், ஒரு ஊரில் போய் லிஸ்ட்டு கொடுப்பாங்க, 46 பேர் எழுதி கொடுப்பாங்க. நாம் பட்டிமன்றம் 300 வேற படிக்கிறது சரியாக இருக்குது, ஆனால் 6 பேர் வேண்டாம், கொங்கு நண்பர்கள்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னேன். இந்த கரடியான ஒரு மக்களுக்கு நான் கோடான கோடி நன்றியை சொல்லி தோட்டத்திலிருந்து பொறிச்சுக்கிட்டு வந்த பருத்திப்பூவை காணிக்கையாக போடுறதுல சந்தோஷப்படுறேன். ஏய்யா, இத்தனை பூருக்கையில் பருத்தி பூவை போடுற? நீங்கள் கேட்கலாம், வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குதடா. ஆனால் அரப்பைத்தியாரா தூரங்கூடத்தில் உறந்து இப்படி முழு முளகுபடியாக இருக்கிறையே, ஆனால் பருத்திப்பூவில் வாசமே இல்லையாடா, அதை கொண்டாந்து போடுறோம்னு சொல்கிறீங்க, நியாயமானு நீங்கள் கேட்குற நடுவரவர்களே. மற்ற பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோடு வாடி போவோங்க, பருத்தி ஒன்று தான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாற்றுதுங்க. இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே விவசாய பெருங்குடி மக்களுங்க, உழைத்து வாழக்கூடிய இந்த மக்களுக்கு நான் பருத்திப்பூவை காணிக்கையாக போடுறதாங்க. அந்த மகராசி சுயம்பு மாரியம்மனுக்கு பெருமையாக இருக்குங்கிறதுனால பருத்திப்பூ போடுறேன். நீங்கள் நல்லவர் வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், நாலா பக்கம் போகிறவர், நாலு நாடு போயிட்டு வந்தவர்னு சொல்லி பட்டிமன்றம் வச்சா தேவகோட்டம் மகாராசே, இல்லைன்னா ப்ரோக்ராம் கேன்சல்னு சொன்ன இந்த கரடியான ஒரு மக்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ண? வேறு ரூம் வேணும்னு கேட்டோடனே சாந்தியில் ரூம் போட்டு கொடுத்து, சைவ கடையில் சாப்பாடு வாங்கி கொடுத்து, நம்மளை தங்கமாக பார்த்து சைலோ காரில் கூட்டிகிட்டு வந்தாங்களே, இந்த சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு குத்துக்கல்லாட்ட கொந்திருக்கிறீங்களே, அந்த சுயம்பா வந்து அந்த மாரித்தாய் உங்களை மன்னிப்பாளா? மாப்பிள்ளை என்ன பண்ணேன்? நடுவரவர்களே, வேறு எங்கூர்லேயும் மாறி ஆகி நோம்பி அக்கடிக்கரகம் எடுக்க வேண்டியது இருக்குது, தொடர்ச்சியாக ப்ரோக்ராமு தொண்டை கட்டி கிடக்குது, என்னால் பேச முடியாது. மாமா, நீ நல்லபடியாக பார்த்து ஆள் போட்டு கூட்டிட்டு வான்னு சொன்னனே, இப்பேற்பட்ட சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்கிறீங்களே, அந்த பாவி மகராசி உங்களை மன்னிப்பாளா? காசு வாங்க விட மாட்டேன் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விட்றானே. ஏன் நடுவரவர்களே, என்னமா நீங்க செஞ்ச பாவத்தை போக்குறக்கு காசி போனா தொலையுமா, இல்ல ராமேஸ்வரம் போனா போகுமா, அல்ல அந்த 16 ஐயர் வச்சு 17 மட்ட கோடியக்கரையில குண்டுருட்டுனா போகுமா, அந்த பட்டமரத்தான் கோயில, நவலடியான் கோயில், பெட்டிசன் பெரியசாமி கோயில், நீங்க செஞ்ச பாவத்துக்கு ஒரு பெட்டிசன் எழுதி கட்டுனா போகுமா, இப்படி பண்ணலாமா? என்னதான்டா பண்ண? நீங்க என்ன பண்ணுனே உங்களுக்கு எல்லாம் நினைப்பு இல்லையா? தெரியல, இப்படி பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே. நாளைக்கு நாங்க மாமச்சானோடு நாளைக்கு நான் எப்படி நீ மூச்சில் முழிப்பேன்? வேறு கிழங்குமல்காரன் இருக்கிறேன், ஊர் ஊரா சொல்லிட்டு வந்துடுவானே, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி பண்ணிவிட்டீங்களே? என்ன பண்ணுனே மாப்பிள்ள? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா, ரெண்டு பைத்தியகாரிகளை கூட்டிட்டு வந்திருக்கேன். யாரா பைத்தியம்? இதாடா பைத்தியம். ஆமா, அதாடா பைத்தியம். ஆமா, ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடாடா, ஊர்ல உலகத்துல எவ்வளவு தாலி கட்டிக்கல, தலைய தாலி உழுகுதான் கட்டிக்கிட்டாளுவா, ரெண்டு சேலை கட்டி இருக்கு. யாருமே சேலை கட்டுனது இல்ல பாருங்க, ரெண்டுக்கும் புருஷன் இருக்கா? ஆமா, எங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி இருக்கா, அவங்களுக்கு புருஷன் இருக்கா? ஏய், ரெண்டு படிச்சிருக்கியா? படிச்ச பைத்தியங்க. ஏய், இதாடா படிச்சா எங்க வர கோச்சிட்டு போறியா? போறது ரெண்டு ரெண்டு வாட்டர் கண்ண தூக்கிட்டு போறியா? அதுக்கு இது ஒரு புத்தியா? நீ திருந்த மாட்ட, கண்டிக்கிறமா? கோச்சுட்டு போறப்ப வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போவா? உன் புத்தி இந்த புத்தி